ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட லாயல் டிப் சேனலில் வந்து புதினாவை பற்றி பார்க்க போகிறோம். புதினா வந்து எவ்வளோ அற்புதமான மூலிகைன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி புதினாவை வந்து நல்லா அலசி நல்ல ஒரு ஒயிட் துணியில் வந்து அப்படியே ஒத்தி இந்த ஈரத்தை உணர்த்திட்டு அப்படியே நிழலில் நீங்கள் 3-4 நாளைக்கு வச்சிங்கன்னா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் கிடைக்கும். இந்த பவுடரை வந்து நம்ம டிக்காசன் மாதிரி வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு இதில் கொஞ்சமாக வந்து தேன் கலந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சி விட்டு நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்போட பித்தத்துக்கு ரொம்பவும் இது நல்லது. இதை டெய்லி வந்து நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். இந்த புதினா பவுடர் கூட நம்ம வந்து பன்னீரை கலந்து நல்லா வந்து குழப்பிக்கிட்டு நம்ம முகத்தில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா முகம் வந்து ட்ரை ஆகும். அப்புறம் நீ கழுவுனீங்கன்னா வந்து முகம் வந்து ரொம்பவும் ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து இந்த புதினா பவுடர் கூட எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி இதை நம்ம கண்ணை சுற்றி இருக்க கருவளையத்தில் தடவினோம்னா நைட்டு நம்ம தடவிட்டு படுத்தோம்னா குறைஞ்சது ஒரு 20-25 நாளைக்கு நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம செஞ்சோம்னா இருக்க இந்த கருவளையம் வந்து படிப்படியாக வந்து குறையும். இதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட வந்து இந்த புதினா பவுடர் வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிற நேரம் சில நேரம் நமக்கு புதினா கிடைக்கலனா கூட இந்த மாதிரி புதினா பவுடரை அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இது கூட கரம் மசாலா எல்லாம் சேர்த்து பிரியாணிக்கு உண்டான ஐட்டம்லாம் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு புதினா இல்லையன்ற கவலை இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க புதினா நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.